நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசிலிருந்து மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 79 பணியிடங்களுக்கான ஒரு நிரந்தர பணியிடம் தான் இது, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு டைம் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. முதலாவது அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். www.drbramnad.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிப்பிற்கான கடைசி தேதி 26 செப்டம்பர் 2019 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன பதவிகள்னு பார்க்கலாம். முதலாவது மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய உதவியாளர் பணியிடங்கள் 41 எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 41 வேகன்சிக்கான கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவு 13, பிற்படுத்தப்பட்டோர் 10, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 2, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 8, ஆதி திராவிடர் 6, ஆதி திராவிடர் அருந்ததிற்கு 2, ஆக மொத்தம் 41 பணியிடங்கள். இதற்கான சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா 14,000 தொடங்கி 47,500 வரைக்குமான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 26 செப்டம்பர் 2019. எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புக்கு எழுத்து தேர்வு 23 நவம்பர் 2019 காலை 10 to 1 நடைபெறும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக இதற்கான தகுதிகளை பொறுத்த வரைக்கும் மினிமம் வயசு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 58 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இதே ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 30 வயசு வரைவங்க விண்ணப்பிக்க முடியும். ஓசியில் சில அதாவது ப்ரையாரிட்டி கேட்டகரிஸுக்கு தனித்தனியான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்திருக்கும் எனி டிகிரி மற்றும் கூட்டுறவு பட்டய பயிற்சி கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப நிறைய நண்பர்கள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கூட்டுறவு பயிற்சி முடிக்கணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இது தவிர பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இது ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ பே பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணுறதுக்காக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய ஹெட் ஆஃபீஸில் அல்லது பிரான்ச் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சலான் ஃபில் பண்ணி பே பண்ணிக்க முடியும். சலான் ஃபில் பண்ணி பே பண்ணதுக்கப்புறமா அந்த கேண்டிடேட் காப்பி இருக்கும் இல்லைங்களா, அதை கட்டாயம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இதுவே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஐ கலெக்ட் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பே பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது வரக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதனால் தயவுசெய்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை கண்டிப்பாக குறித்து வைங்க, சரிங்களா? அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் www.drbramnad.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் மற்றும் அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்களை ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சைஸில், இப்போ ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு மாதிரியான சைஸ் ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. அதற்கு ஏற்றாற்போல் அதை நீங்கள் முன்னாடியே தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்படும் முறை பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 85%, நேர்முக தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் 15% சேர்த்து ஆக மொத்தம் 100 மார்க்கு மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. அதிலேருந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதர நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கட்டாயம் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபோன் நம்பரில் அதாவது 04567231168 சொல்லக்கூடிய இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும், சரிங்களா? அதுபோல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? இதான் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சக்கூடிய முதலாவது அறிவிப்பு. இதுலேயும் இன்னொரு அறிவிப்பு இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது வேலைவாய்ப்பு அறிவிப்பு, இதற்கும் கடைசி தேதி 26 செப்டம்பர் 2019 தான். இதில் எத்தனை பணியிடங்கள் கேட்டிங்கன்னா நகர கூட்டுறவு வங்கியில் 4 உதவியாளர் பணியிடங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் 2 பணியிடங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 2 உதவியாளர் பணியிடங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உதவியாளர் அல்லது எழுத்தர் பணியிடங்களில் 30, ஆக மொத்தம் ஓவராலாக 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு பணியிடத்திற்குமான சம்பளம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? இது அதாவது ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கலையே, அதுக்கு ஏற்றாற்போல் சம்பளம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதற்கடுத்த இந்த 38 பணியிடங்களுக்கான கம்யூனல் வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவில் 11, பிற்படுத்தப்பட்டோர் 10, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 8, ஆதி திராவிடருக்கு 6, ஆதி திராவிட அருந்ததிற்கு 2, ஆக மொத்தம் 38 பணியிடங்கள், சரிங்களா? அதற்கடுத்த முக்கிய நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி தேதி ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும், 26 செப்டம்பர் 2019. எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா 24/11/2019. முந்தைய ஃபஸ்ட் அறிவிப்புக்கு பார்த்திங்கன்னா 23 நவம்பர் சொல்லியிருந்தோம். இப்போ 2வது அறிவிப்புக்கு 24/11/2019 காலையில் 10 to 1 நடைபெறும் சொல்லியிருக்காங்க.
மற்ற தகுதிகளை பொறுத்திருக்கும் வயது வரம்பு, கல்வி தகுதி, விண்ணப்பிக்கக்கூடிய முறை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, இந்த அனைத்து தகவலுமே நம்ம முதலாவது அறிவிப்பில் சொன்ன அனைத்துமே இதற்கும் பொருந்தும். ஸோ இதே திரும்ப வரும்போது அதே தகவல் நான் சொல்லலை சரிங்களா, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகக்கூடாது நோக்கத்தோடு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ முதல் அறிவிப்பில் என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாமே பொருந்தும் சரிங்களா. இல்லை வேகன்சியும் எக்ஸாமினேஷன் டேட் மட்டும்தான் மாறுது, மற்றபடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுடைய வெப்சைட்டும் அதே சேம் தான், www.drbramnath.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக ரெண்டு அறிவிப்புக்குமே நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் இதற்கான அப்ளை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நேரடியாக கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பற்றிய முழுமையான தகவல்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினச்சின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு மறக்காமல் arasiru.com யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.